வணக்கம், நான் அனந்தகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி ஹார்ட் ஒர்க்கர் வெர்சஸ் ஸ்மார்ட் ஒர்க்கர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லலாம்னு இருக்கேன். ஆக்சுவலாக ஒரு டைமில் ஒரு முதலாளி இருந்தார். அந்த முதலாளிக்கு ரெண்டு வேலைக்காரங்க இருந்தாங்க. ஒரு வேலைக்காரன் வந்து நல்லா கஷ்டப்பட்டு வேலை செய்வான், எவ்வளோ வேலையாக இருந்தாலும் செய்வான், ஒர்க்காலிக்காக இருப்பான். அதாவது ஆஃபீஸு டைம் அந்த வேலை நேரம் தாண்டியும் உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான், ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வான். இன்னொருத்தன் வந்து டைமுக்கு வருவான், வேலை செய்வான், அந்த வேலையை அந்த டைமில் முடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். இந்த முதலாளி வந்து இந்த ரிவார்டும் ரெமுனரேஷனும் வந்து அந்த டைமுக்கு வந்துட்டு போகிறவனுக்கு கொடுத்துட்டு இருப்பார். அதாவது சம்பளம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவனுக்கு கொடுப்பாங்க. நிறைய சலுகைகள், உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் அந்த டைமுக்கு வந்துட்டு போகிறவனுக்கு கொடுப்பாங்க. கஷ்டப்பட்டு வேலை செய்கிற இவனுக்கு வந்து கொஞ்சம் அவனை விட கம்மியாக தான் இவனுக்கு கொடுப்பாங்க. அந்த முதலாளி வந்து சம்பளம் கொடுப்பார். ஒரு நாள் அந்த வேலைக்காரன் ஹார்ட் ஒர்க்கர் அவன் வந்து கேட்டான், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், அவன் வரான், அவன் வேலையை பார்க்குறான், அந்த டைமுக்கு போயிட்டே இருக்கான், நான் வேலையை ஒரு சீவும் தாண்டி நான் வேலை செய்கிறேன், பட்டு நீங்கள் எனக்கு கொடுக்கறத விட அவனுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டான் இந்த ஹார்ட் ஒர்க்கர் அப்படிங்கிறான். அப்போது அந்த முதலாளி, நான் ஒரு முட்டையை கொடுக்குறேன், இந்த முட்டையை இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே நிற்க வை, நிற்க வச்சிரு, உனக்கு சாயந்தரம் வரைக்கும் டைமு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன், எனக்கு ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லி போயிட்டாரான். அவன் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த முட்டையை நிற்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தான். ஆனால் கடைசி வரலையும் அவன் முடியலையா. சாயந்தரம் வந்து முதலாளி கேட்டாராம் அந்த ஹார்ட் ஒர்க்கரை, முட்டையை நிற்க வைக்க முடியுமா அப்படின்னா, இல்லை சார் முடியலை, எவ்வளவோ ட்ரை பண்ண முடியலை அப்படின்னு. சரி ஒரு நிமிஷம் இருன்னு அந்த அந்த டைமுக்கு வந்துட்டு போகிற இன்னொரு வேலைக்காரன் இருக்கான் இல்லையா, அவனை கூப்பிட்டு நீ இந்த முட்டையை தரையில் நிற்கவை அப்படின்னு சொன்னான். அப்படியா சொன்னோடனே அவன் ஒரு நிமிஷம் யோசித்து தன்னோட கையில் இருக்கிற ஒரு ரவுண்டான ரிங்கை எடுத்து தரையில் வச்சு அந்த முட்டையை அது மேலே நிற்க வச்சான், நிற்க வச்சான். நிற்க வச்சிட்டோடனே முதலாளி பார்த்து, சரி நீ கிளம்பு அப்படின்னு சொன்னான். அவன் அந்த ரிங்கை எடுத்துக்கிட்டு அவன் போயிட்டாப்புல. இதுதான் உனக்கும் அவனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேருமே ஒன்று தான், நீ அதிகமாக அவன் கம்மி அப்படிலாம் கிடையாது. வேலை விஷயத்தில் ரெண்டு பேருமே ஒன்று தான், ரெண்டு பேருமே வேலையில் சில தவறுகள் செய்வீங்க, ஆனால் நீ கஷ்டப்பட்டு வேலை செய்கிற, அவன் ஒரு வேலையில் வந்து ஷார்ட்கட் மெத்தடு யூஸ் பண்ணுறான், அறிவை யூஸ் பண்ணுறான், ஒரு வேலையை எவ்வளோ சிம்பிளிஃபையாக முடிக்கணும் அப்படிங்கிறத அவன் வந்து தெரிஞ்சுக்கிறான். எனக்கே சில யோசனைகள் வந்து தொழில் ரீதியாக சொல்கிறான், வருமானத்தை கூட்டுறது, செலவை குறைக்கிற சில யோசனைகளை வந்து எனக்கே சொல்கிறான். ஸோ அதனால் அவனுக்கு வந்து நான் ரெமுனரேஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அவன் ஸ்மார்ட் ஒர்க்கராக இருக்கான், அந்த டைமுக்கு வந்துட்டு போகிறவன். நீ வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிற, எவ்வளோ வேலையாக இருந்தாலும் செய்கிற, ஆனால் நீ வந்து ஹார்ட் ஒர்க்கராக இருக்க, பட் உனக்கு வந்து அந்த கொடுக்குற வேலையை கஷ்டப்பட்டு செய்கிறே தவிர அவனால் எனக்கு வர பெனிஃபிட்டு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அவனுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது. உனக்கு தகுந்தபடி சம்பளம் உனக்கு கொடுக்குறேன், எனக்கு ரெண்டு பேருமே ஒன்று தான் அப்படின்னு சொன்னான். இதுதான் ஹார்ட் ஒர்க்கர் வெர்சஸ் ஸ்மார்ட் ஒர்க்கர் அப்படிங்கிற ஒரு குட்டி ஸ்டோரியோடைய வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.